நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 13ல அரவிக்காடு உன் ஃபேஸ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல ஃபேஸ பார்க்க வந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். இந்த நேரம் கரெக்டா கமல் வந்துடுறான், அவங்கள எப்படியோ காப்பாத்திடுறான். உடனே அந்த அரவிக்காடு பொண்ணுகிட்ட சரி வாயே நம்ம காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறான். ஏன்னா அந்த பொண்ணு நம்ம கமல் மேல ஒரு கிரஷ் இருக்கும், கமல லவ் பண்ணுவா. சோ அதனால இவன் கூப்பிடும் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், உடனே போலாமே அப்படின்னு போயிடுறா. இப்ப ஹீரோ இவங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பாத்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அந்த அரவை கடை கூட்டிட்டே போவான் கமல். அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். இங்க பார்த்தா கையலுக்கும் செம்ம கடுப்பாகுது, ஹீரோயின் மூஞ்சி பார்த்தா செம்மையா கமலை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பா. இவளுக்கும் கடுப்பாகும் இல்லையா, இவ கூட எல்லாம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஸ்டொமக் பர்னிங் ஆகுது. இத பாத்துட்டு சக்தி சிரிக்கிறா, நான் உன்ட்ட புலம்ப வந்தா நீ ஏன்ட்ட புலம்புற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவ புலம்பிட்டு இருக்கா. இங்க கமல் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினை கடுப்பேத்துறதுக்காக அந்த அரவேக்காடி பொண்ணுகிட்ட வேணும்னே வேண்டா வெறுப்பா தலை ஆட்டிட்டே பேசிட்டு இருப்பான். அங்க அவ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பா. இவன் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலை மட்டும் ஆட்டிட்டே இருக்கான். இந்த நேரம் அங்க நம்ம சக்தியும் கயலும் மறைஞ்சு நின்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இத கவனிச்சு நம்ம கமல் வரைவா இங்கதான் இருக்கியா, வாடி மவளை நல்லா மாட்டின, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த லூசு பொண்ணு இருக்குல்ல அரவேக்காடு அவன் கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். இது தூரத்துல இருந்து பாத்துட்டு அவளுக்கு செம்ம ஸ்டொமக் பர்ன் ஆகுது. நைட் நீ டின்னர் வரியா, உனக்காக நான் சமைச்சுலாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பான் நம்ம கமல். இந்த தூரத்துல இருந்து பாத்துட்டு கையலுக்கு டின்னரா டின்னர் வேற கேடா உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க கடுப்பாயிட்டு இருப்பா. எங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பார்த்தது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு கமல் உனக்கு கர்ச்சிஃப் கொடுத்துருப்பால அந்த கர்ச்சிஃப் மேல மொத்த கோவத்தையும் காட்டிட்டு இருக்கா. இத பாத்துட்டு சக்தி சிரிச்சுட்டே சரி சரி கோபப்படாத, நம்ம அக்ரிமெண்ட் முடிஞ்சதோ நீ இங்க இருந்து போயிடு, அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சக்தி சொல்றான். முடியாது முடியாது, அவன் அந்த புள்ள கூட சுத்திட்டு இருப்பான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, முடியாது நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு கொஞ்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க கையில் கோவத்துல போனால அத நினைச்சிட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் வேக வேகமா அரவே காட்டுட்டு சரி ஓகே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய போக வச்சிடறான். நீங்க தானே எனக்கு டின்னர் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வடியுது. இல்ல இல்ல இன்னைக்கு சமையல்காரங்க லீவு, அதை மறந்துட்டு நான் விட்டு சொல்லிட்டேன், நீ கிளம்ப நம்ம நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு அவசர அவசரமா அவளை அமிச்சு விடுறான். அப்புறம் நல்ல கோப்பட்டியா சாவடி அப்படிதானே எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில நினைச்சிட்டு சிரிச்சுட்டே இருக்கான் ஹீரோ. இங்க நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க இன்னைக்கு ஃபுல்லா உன்ட்ட நான் பேசவே மாட்டேன், எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும், வரட்டும் வரட்டும் வருவேலடா உனக்கு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல உளறிட்டு இருக்கா. எத்தனை பொண்ணுங்க பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு கோவத்துல இருப்பீங்க, ஆனா அட்டாயிங்கன்னு ஒரு மெசேஜ் வந்தா கண்டிப்பா அவனதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மொபைல் எடுத்து பாப்பீங்க. அதே மாதிரிதான் ஹீரோயினும் அங்க தூரத்துல நம்ம ஹீரோ வரதை பாத்துட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றது என்ன, ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு சரி பண்றது என்ன, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரட்டும் வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இங்க ஹீரோ காட்டுறாங்க அங்க ஹீரோயின் நிக்கிறத பாத்துட்டு இப்ப ஹீரோ ஸ்ட்ரைட்டா அவன் பாட்டுக்கு போவான். இப்ப அங்க ஹீரோயின் நிக்கிறான்னு பாத்துட்டு ஒரு யூட்டனை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இவள வம்புளுக்கலாம்னு சொல்லிட்டு வருவான். இங்க ஹீரோயின் அவ வருவான்ல வரட்டும் வரட்டும் அப்படின்னு திரும்பி உட்காந்துட்டு வருவானா வருவானான்ட்டு ஒன்றரை கண்ணால திரும்பி திரும்பி லைட்டா கண்ணுல பாத்துட்டே இருப்பான். இங்க நம்ம கமல காட்டுறாங்க சக்தி இவளும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த சீன் சடனு ஞாபகத்துக்கு வருது. உடனே கமலுக்கு கோவம் வருது, இவள்கிட்ட இதுக்கு நான் போய் பேசணும், நான் கோவமா இருக்கேன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே திரும்பி போயிடுறான். இங்க ஹீரோயினை காட்டுறாங்க கமல் வருவான் அவனுக்கு இருக்கு அவன்கிட்ட கோவத்தில காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போட இவங்க உட்காந்துட்டே இருப்பா. ரொம்ப நேரமா வருவா வருவான்னு உட்காந்துட்டே இருப்பா, கடைசியில திரும்பி பாப்பான் அவன் அங்க இருக்கவே மாட்டான். இவளுக்கு சரியான பல்ப் ஆகிடும், கோவத்துல கத்துறா. அதுக்கப்புறம் சரி ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சொல்லிட்டு அவளுக்கே அவ ஆறுதல் சொல்லிக்குவா. அடுத்து கமலும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க, என்னடா ஆல் நைட் ஃபுல்லா சாப்பிடவே இல்லையாமே, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு கேக்குறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம கமல் கோவமா சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருறா பொண்ணுங்களுக்கு அவங்க தப்பு பண்ணாலும் சரி நம்ம தப்பு பண்ணாலும் சரி சாரி நம்ம தான் கேக்கணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இத பாத்துட்டு கமலுக்கு கடுப்பாகுது. கமலை பாத்துட்டு ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டே இருப்பான். உடனே உனக்கு கிண்டலா இருக்கு அப்படா லூசு அப்படின்னு சொல்லிட்டு கமல் வெளியே போறான். இப்ப அவனை பிடிச்ச வலுக்கட்டாயமே இழுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி அவளோட ரூம் வாசல கூட்டு வந்துருவான். யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில யாரும் நிக்கிற மாதிரி இருக்கேன் நம்ம ஹீரோயின் எட்டி பாப்பா. வெளியில நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. உடனே இவ பாத்துட்டியா வந்துட்டியா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக குதிச்சிட்டு இருப்பா சந்தோஷத்துல. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றான், கதவை தட்டிட்டு ஓடியே போயிடுறான். இவன் ஏன்டா அப்படி பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கதவை திறந்துட்டு அவ பாட்டுக்கு முறைச்சிட்டு போவா. என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிபி முத்து பேசுற மாதிரி ஒருவேளை உள்ள கூப்பிடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தயங்கி தயங்கி
உள்ள போவான். அவன் நம்ம ஹீரோ பாத்துட்டு முறைச்சுக்கிட்டே இருப்பா. என்ன பாக்குற, என்ன முறைக்கிற அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உடனே என்ன இளவரசே, இன்னைக்கு யார் கூடயோ உங்களுக்கு டின்னர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா, கிண்டல் பண்றா. உடனே நான் அவ கூட டின்னர் சாப்பிட போறேன்னு உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஒட்டு கேட்டியா அப்படின்னு கேக்குறான். இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எதுக்கு ஒட்டு கேட்க போறேன், யாரோ ஒருத்தவங்க என் காதல சொன்னாங்க, நான் சும்மா உங்கள்ட்ட போட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மாத்திட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு கமலுக்கு சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் இவன் மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருப்பா. அதனால இவகிட்ட மைண்ட மாத்துறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ அவ மைண்ட மாத்துறதுக்காக நாளைக்கு கோர்ட் போகணும் இல்லையா, கொலகாரனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு அவனை கூட்டிட்டு போறோம், அதுக்காக பயப்படாத, என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றான். கமலுக்கு நாளைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு பயம், நம்ம கையில நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். ஆனா எதையுமே வெளியே காட்டிக்கல. எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதும் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். காலையில விடுது கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. செத்ததா நடிச்ச கயல் உயிரோட வந்து நிக்கவும் ஊர் மக்கள் அரசு கோர்ட்ல எல்லாத்துக்குமே செம்ம ஷாக் ஆயிடுது. இப்போ கொலகாரனை விசாரிக்க கூப்பிடுறாங்க. ஜட்ஜ் வந்து நிறைய கேள்வி கேக்குறாங்க, அவன் வாயவே திறக்க மாட்டான். அப்புறம் திடீர்னு திருட்டு முழி முழிச்சுட்டு கயலையும் பாக்குறான், கமலையும் பாக்குறான். இப்போ கமலை பாத்துட்டு என்ன கொல்ல சொல்ல ஆள் அனுப்புறதே இந்த கமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் மேல பழிய போட்டுறான். இதை பாத்துட்டு செம்ம ஷாக் ஆகுது. நான் இப்ப சொன்னேன் அப்படின்னு கமல் முழிக்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. அவ நம்ம என்னடா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலகாரனை அடிக்க போவா. இப்ப கையில எல்லாருமே புடிச்சிடுறாங்க. அந்த டாக்டரோட பொண்ணு இவதான், அவளோட உண்மையான பேரு காதம்பரி, இவ்வளவு நாள் அரசரே உங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இதை பாத்துட்டு கயலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இவன் இவ்வளவு நேரம் நல்லதா உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இங்க வந்து அப்படியே பேச்ச மாத்திரானேன்னு சொல்லிட்டு கமலுக்கும் ஷாக்கு. சோ இவ ஊரு மக்கள் எல்லாத்தையும் அரசரையும் ஏமாத்தனால கையில புடிச்சு மரண தண்டனைக்கு உள்ள கமிச்சிடுறாங்க, ஜெயில புடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்க அந்த ரகுவை காட்டுறாங்க. அவன் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னா அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த கொலகாரனை மிரட்டி ஆள் அனுப்பினதே இந்த ரகு தான். உண்மையை சொன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கமல் மேல பழிய போட்டுறவும் இவங்களுக்கு சந்தோஷம். இப்ப இந்த ரெண்டாவது பையன் தான் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிருப்பான். அதனால அந்த ரெண்டாவது பையனை மட்டுமே ரகு வந்து புகழ்ந்துட்டே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கான். மூத்தவன் கண்டுக்கவே மாட்டான். அதனால மூத்தவனுக்கு லைட்டா பொறாமப்படுற மாதிரி இருக்கு. நாளைக்கு இந்த பாம்பு எந்திரிச்சு நிக்கும்னு எனக்கு தோணுது அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பேரரசர் இருக்காங்கல்ல, அவரு நம்ம ஹீரோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ இவர் வந்து நம்ம ஹீரோட அம்மாவை ஒரு காம கிழத்தின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி கூட வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. கமல் தப்பு பண்ணிட்டே இருக்கான், அவனுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாக்கு கோவம் வருது. ஏன், நீங்க தப்பு பண்ணதே இல்லையா, நீங்க யாரையுமே காப்பாத்தினதே இல்லையா, அவன் காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரரசருக்கு கோவம் வருது, நீ ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஜெயில அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா இப்ப நான் என்ன பண்றது, எல்லாமே போச்சு, எனக்கு இருந்த ஒரே தைரியமும் ஒரே நம்பிக்கையும் போச்சு, அந்த கொலகாரன் இப்படி திடீர்னு மாத்தி பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஜெயில உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல பாட்டியை காட்டுறாங்க. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போய் செம்மைய கோபப்படுறாங்க. சக்தியோட அம்மா போட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. நீயும் சக்தியும் தெரிஞ்சுதான் அவளை வீட்டுக்குள்ள விட்டீங்களா, அவ ஒரு குற்றவாளி, இது கூட தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கத்துறாங்க. சக்தி அம்மா பாவம் ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, சக்திக்கும் எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரிதான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பேசி ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த நேரம் அரவைக்காடு அந்த கிழவி கிட்ட நல்லா போட்டு ஏத்து விட்டுட்டே இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம சக்தி அழுதுகிட்டே பணத்தெல்லாம் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புறா. எப்படியாவது நம்ம ஹீரோயின காப்பாத்தணும்னு. இந்த நேரம் கரெக்டா அம்மா இடையில வந்துட்டு தயவு செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்காத, இனிமே அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு அழுகுறாங்க. அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம், நான் சொல்றது கேளு, நான் சொன்னனாலதான் அவளை மேரேஜ் பண்ண, இப்பவும் அம்மா சொல்றேன், அம்மா சொல்றது கேளுடா, உன்னதுக்கு தான் சொல்றேன், உன் கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு அழுகுறாங்க. பாவ சக்தி அம்மாவும் மீறி எதுவுமே பண்ண முடியல, அவளுமே அழுகுறா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, எனக்கு அவ வேணுமா, அவளை நம்ம வெளியில எடுக்கணுமா அப்படின்னு அழுகுறா. எனக்கு தெரியும் கையில் நல்ல பொண்ணுதான், ஆனா அரசாணையை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுரா, தயவு செஞ்சு அம்மா சொல்றது கேளு அப்படின்னு அழுகுறாங்க. இப்படி இந்த சீன் சோகமா போயிட்டு இருக்கு. நேரம் ஆக ஆக ஹீரோயினை காப்பாத்த முடியாதுன்னு நமக்கும் புரியுது. அடுத்து திரும்பவும் அழுதுட்டே சிவா கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. ஆனா அவன் எல்லா உண்மையுமே மறைச்சதுனால சக்தி மேல ரொம்பவே கோவத்துல இருக்கான். சிவாக்கு இப்பதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிட்டனால இனியும் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். பாவ சக்தியும் கெஞ்சி கெஞ்சி பாக்குறா, இவனாலே முடியாதுன்னு சொல்லிடவும் நான் தனியா ஏதாவது பண்றேன், நான் கையில காப்பாத்தணும் அப்படின்னு கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப இந்த நேரம் பதறி போய் ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். கிணறாச்சு ஏன் பதறி போயிருக்கு அப்படின்னு கமல் கேக்குறப்போ அவன் இறந்துட்டான்டா
அப்படின்னு சொல்லவும் கமலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. யார் இறந்து போனா அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இதோட எபிசோட் 14 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 15 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.